லூக்கா கேள்வி பதில்கள். அருணன் பால் அண்ட் சுதர்சன். அதிகாரம் 4-7 வரை. லூக்கா நற்செய்தி நூல் அதிகாரம் 4. இயேசு எத்தனை நாள் சோதிக்கப்பட்டார்? விடை 40 நாட்கள். இயேசு வளர்ந்த ஊர் எது? விடை நாசரேத். எந்த தீர்க்கதரிசியின் புஸ்தகம் இயேசுவானவரிடம் கொடுக்கப்பட்டது? விடை ஏசாயா. யார் ஒருவனும் தன் ஊரிலே அங்கீகரிக்கப்பட மாட்டான்? விடை தீர்க்கதரிசி. யாருடைய நாட்களிலே இஸ்ரவேலிலே 3 வருடம் 6 மாதம் பஞ்சம் இருந்தது? விடை எலியா. யாருடைய மாமி கடும் ஜுரமாய் இருந்தார்? விடை சீமோன். அதிகாரம் 5. லூக்கா எழுதின நற்செய்தி நூல். எந்த கடலருகே நின்ற 2 படவுகளை இயேசு கண்டார்? விடை கெனசரேத்து. இயேசு யாருடைய படவிலே ஏறினார்? விடை சீமோன். ராம் முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை யார் சொன்னது? விடை சீமோன். எத்தனை படவுகள் நிறைய மீன்களை நிரப்பினார்கள்? விடை 2 படவுகள். நீர் என்னை விட்டு போக வேண்டும் என்று இயேசுவிடம் சொன்னது யார்? விடை சீமோன் பேதுரு. செபதேயுவின் குமாரர் யார்? விடை யாக்கோபு மற்றும் யோவான். நீ மனுஷரனை பிடிக்கிறவனாயிருப்பாய் யாருக்கு சொல்லப்பட்டது? விடை சீமோன். ஆயத்துறையில் உட்கார்ந்திருந்தது யார்? விடை லேவி. யாருக்கு வைத்தியன் வேண்டியது? பினியாலிக்கு வைத்தியன் வேண்டியது. இயேசு யாரை மனம் திரும்புகிறதற்கு அழைக்க வந்தேன் என்றார்? விடை பாவிகளை. அதிகாரம் 6. லூக்கா எழுதின நற்செய்தி நூலிலிருந்து. தேவ சமூகத்து அப்பங்களை கேட்டு வாங்கி புசித்தது யார்? விடை தாவீது. மனுஷகுமாரன் எதற்கும் ஆண்டவராயிருக்கிறார்? விடை ஓய்வு நாளுக்கும். இயேசு தன் 12 சீடர்களுக்கு என்ன பெயரிட்டார்? விடை அப்போஸ்தலர். சீமோனின் மறுபெயர் என்ன? விடை பேதுரு. இயேசு யாரை பார்த்து தரித்திரராகிய நீங்கள் பாக்கியவான்கள் என்று சொன்னார்? விடை சீடர்கள். உங்கள் சத்துருக்களை டேஷ். விடை உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள். நல்ல மரம் எந்த கனி கொடாது? விடை
நல்ல மரம் கெட்ட கனி கொடாது. லூக்கா எழுதின நற்செய்தி நூல் அதிகாரம் 7. இயேசு கிறிஸ்துவை குறித்து கேள்விப்பட்டு தன் வேலைக்காரனுக்காக வேண்டிக் கொண்டது யார்? விடை 100. நூற்றுக்கு அதிபதி யாரை முதலாவது இயேசுவிடம் அனுப்பினார்? விடை யூதருடைய மூப்பர். நூற்றுக்கு அதிபதி யாரை இரண்டாவதாக இயேசுவிடம் அனுப்பினார்? விடை சிநேகிதர். நான் உம்மிடத்தில் வரவும் என்னை பாத்திரவானாக எண்ணவில்லை. யார் சொன்னது? விடை 100. இயேசு யாரை குறித்து ஆச்சரியப்பட்டார்? விடை 100. இயேசு எந்த ஊரில் மரித்த விதவையின் மகனை உயிரோடு எழுப்பினார்? விடை நாயின். யோவான் இயேசுவிடம் எத்தனை சீடர்களை அனுப்பினான்? விடை 2. இயேசு என்னிடத்தில் இடரலடையாதிருக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். இயேசு யாரை தீர்க்கதரிசியை பார்க்கிலும் மேன்மையுள்ளவன் என்று சொன்னார்? விடை யோவான் ஸ்நானன். இயேசுவை போஜனம் பண்ண வேண்டும் என்று வேண்டிக் கொண்ட பரிசேயன் யார்? விடை சீமோன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே அந்த பெல் பட்டனையும் கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணுங்கள். அடுத்தது உங்களுக்கு எந்த அதிகாரத்திலிருந்து கேள்விகள் வேண்டும் என்பதை கீழே கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. வெல்கம் டு கிட்ஸ் கார்னர் சேனல். கிட்ஸ் கார்னர் சேனலுக்கு உங்கள் யாவரையும் அன்போடு அழைக்கிறோம். நான் உங்கள் அருணன். சுதர்ஷன். ஆதியாகமம், யோவான், லூக்கா இதிலேருந்து நம்ம கேள்வி பதில்கள் நம்ம பார்த்துக்கிட்டு வரோம். இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறோம். என்ன சார் சொல்கிறீங்க? கண்டிப்பாக மிகவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு ஏதாகினும் சந்தேகங்கள், கேள்விகள், பதில் தெரிய வேண்டிய விஷயங்கள் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நாங்கள் உங்களுக்கு பதிலளிக்கிறோம். தேங்க்யூ.